Hi friends, welcome. This is our channel. Useful video. We will see a useful video in the wheat. Now, we will see the farm. 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 We will see the video. We will see the wheat. This is the wheat. This is the wheat. This is the wheat. இப்போ இதுக்கு அதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படினா இந்த வேப்பிலை தான் இந்த வேப்பிலை அரைச்சு நம்ம ஷாம்பு செய்யும்போது இதோட கசப்பு தன்மையால உங்களுக்கு உண்ணி எல்லாம் வராது இப்போ வந்து ரெண்டு கைப்பிடி அளவு இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவு நம்ம வந்து வேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தாழை கத்தாலிய வந்து நல்லா கழுவிரணும் கட் பண்ணிட்டு நான் கழுவி எடுத்துட்டு வரேன் இப்போ நீங்க வந்து தோலை எடுத்துட்டு போடணும் அவசியம் இல்லை இப்படி தோலோடே நீங்க போட்டுக்கலாம் கத்தால வந்து சேக்கிறதுனால நமக்கு வந்து முடி கொட்டாம இருக்கும் இத வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பவுல்ல போட்டு நல்லா அலசிக்கோங்க அந்த வேப்பிலையோட இந்த கத்தாலையும் சேர்த்துக்கோங்க இத நல்லா வந்து 1/4 கப் அளவு தண்ணி எடுத்து இதல ஊத்திட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தறலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் நான் 1/4 கப் ஊத்த போறேன் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தறேன் லூனா வா லூனா புடி புடி வா தீனி சேரோன்னு நினைச்சிட்டு பார்க்கறப்ப பார் அங்க பார் தீனி டடி உங்களுக்கு ஷாம்பு இது வந்து பாத்தீங்க அப்படினா ஷாம்பு சேர பேஸ் ஷாம்பு சேர பேஸ் இது வந்து கெமிக்கல் கடையில உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் தீனி தரோனே பார்க்கறங்க தீனி செ குடுக்க போறாங்க ஏதோ செஞ்சு குடுக்க வரேன் ஏய் நோ இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவு நான் வந்து 1/4 கப் ஊத்திக்கிறேன் ஃபர்ஸ்ட் 1 கப் ஃபுல்லா அப்புறம் 1/2 கப் மொத்தம் இது வந்து 1/4 கப் அளவு ஊத்தி இருக்கேன் இது வந்து கெமிக்கல் கடையில உங்களுக்கு கேட்டா கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு இந்த ஷாம்பு பேஸ் வெச்சு தான் ஷாம்பு செஞ்சுக்கலாம் கலக்கறதுக்கு ஒண்ணுமே எடுத்துக்கல பதில வந்தறலமா நல்ல நல்லா mix பண்ணிக்கோங்க ஏய் நோ சாம உட்காரு உனக்கு தீனி தான் சேறேன் வா ஒரு 2 minutes நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு நம்ம mix பண்ணிட்டு நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா வேப்பிலையும் கத்தாலையும் அத வந்து இதல சேர்த்துக்கோங்க ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க நீங்க செய்து வந்து உங்க பெட்டுக்கு வந்து போட்டு பாருங்க கொஞ்சம் ஒரு உண்ணி கூட வராது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா லூனாக்கும் பாத்தீங்கன்னா நிறைய உண்ணிகள் இருந்துச்சு அப்புறம் நான் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணதுல இந்த வீடியோ வந்து பார்த்தேன் ஒரு ஹிந்தில வந்து இந்த வீடியோ போட்டுருந்தாங்க சரி நமக்கு தெரிஞ்சத வந்து நம்ம சேனல்ல சொல்லலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துக்கேன் பாருங்க நல்லா கலந்தாச்சு நல்லா mix பண்ணீங்கனா தான் உங்களுக்கு வந்து நல்லா கட்டியா வரும் mix பண்ணீங்கனா தான் நல்லா கட்டியா வரும் பாருங்க ஒரு 2 minutes நல்லா mix பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா ஜெல் மாதிரி இருக்கு பாருங்க இப்போ நம்ம கலரி தேவை இல்ல போல இருக்குல கலர் போடுங்க ஏய் நோ
தீனி கிடையாது பிசாம இரு அடுத்து இதல நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படினா ஆல்மண்ட் ஆயில் இது வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஆல்மண்ட் ஆயில் இல்லன்னா பரவாயில்லை சாதாரண தேங்காய் எண்ணெய் இருக்கும் இல்லையா அத சேர்த்துக்கலாம் இதல முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா வேப்பிலை இந்த வேப்பிலையோட கசப்புக்கு தான் உண்ணிகள்லாம் நிக்காது ஏர்னா கூட அந்த கசப்பு தன்மைக்கு டக்குனு வந்து அதுவே இறங்கிடும் வேப்பிலைன்றதுனால கொஞ்சம் வாசனை வந்து ரொம்ப வேப்பிலை வாசனை அடிக்கும் அந்த வாசனை வேணாம் அப்படி நினைச்சீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லாவெண்டர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் கடையில் கிடைக்கும் லாவெண்டர் ரோஸ் அந்த மாதிரி ரோஸ் ஆயில் அந்த மாதிரிலாம் இருக்குது நான் வந்து லாவெண்டர் சேர்க்கிறேன் வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையா இருக்குது முத கசப்பு வாசனை மட்டும் வேப்பிலை வாசனை மட்டும் அடிச்சிட்டு இருந்துச்சு இப்போ லாவெண்டரோட ஆயில சேர்த்த உடனே நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்குது அவ்வளவுதாங்க நம்மளுடைய லூனாக்கு வந்து ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு கையில கிடைக்கிறத எடுத்து கலக்க வேண்டியது இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு குளிப்பாட்டும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க இத கொஞ்சம் வந்து கொஞ்சமா இந்த அளவு நீங்க எடுத்து ஒரு தடவை நீங்க வந்து குளிப்பாட்டும் போது இந்த அளவு எடுத்து தேய்ச்சிங்கனா போதும் ஒரு பவுல்ல வந்து கொஞ்சமா ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்க வந்து குளிப்பாட்டிரலாம் ஓகே फ्रेंड्स உங்க வீட்லயும் இந்த மாதிரி பெட் இருந்துச்சுனா இந்த ஷாம்பு ட்ரை பண்ணி கடையில எல்லாம் நீங்க வாங்குனீங்கனா சும்மா 100 ml பாத்தீங்கனா 150 ரூபாய் 200 ரூபாய் இந்த ரேஞ்சில தான் இருக்குது இதுக்கு நமக்கு வந்து அதிகமே இந்த பாட்டிலே பாத்தீங்கனா இந்த பாட்டிலோட விலையே பாத்தீங்கனா 500 ரூபாய் தான் பட் இதுல வந்து நம்ம நிறைய வாட்டி ஒரு 10 12 வாட்டி கூட நம்ம வந்து ஷாம்பு பிரப்பேர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மாசத்துக்கு வந்து லூனாக்கு வந்து கரெக்டா இருக்கும் வாரத்துல ரெண்டு வாட்டி ஷாம்பு போட்டு குளிப்பாட்டலாம் மித்த நாள்ல வந்து சாதாரண சோப்பு பெட் சோப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது பாரு என்னமோ பண்ணுது பாரு அடியில புந்திருச்சு ஓகே இப்போ ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே ஒரு பெல் ஐகான் இருக்கும் பாருங்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ